இப்போ பேஜ் நம்பர் 185 பயிற்சி 4.4 ஆறாவது சம். பாலத்தின் வளைவின் அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு வளைவின் அகலம் 6 மீட்டர் மற்றும் வளைவின் அதிகளவு உயரம் 2 மீட்டர் எனில் வளைவை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு பாலம் கொடுத்துருக்காங்க ஒரு வளைவில். சரியா, இதை வந்து நம்ம பாலமாக வச்சுக்கிறோம். இந்த கோடு இதை நான் பாலமாக வச்சுட்டு இதோடைய அகலம் கொடுத்துருக்காங்க. அகலம் அப்படிங்கிறது என்னது? இதுலேருந்து இது வரைக்கும் இந்த மொத்தமாக இருக்கு இல்லைங்களா, இது இது இப்படி இருக்கிற இந்த அளவு தானே நம்ம அகலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அகலம் வந்து எனக்கு எவ்வளோமா? 6 மீட்டராம். ஸோ இது எனக்கு 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த செங்குத்து கோடு பிரியும்போது அது பாதி பாதியாக பிரியும் சொன்னால் பாருங்கிறது இங்கே 3 இங்கே 3 பிரிஞ்சிருமா. அடுத்தது அதோட உயரம் இருக்கு இல்லைங்களா, அதோட ஹைட் என்னன்னு கொடுத்துருவாங்க 2 மீட்டர்னு கொடுத்துட்டு இப்போ அதோடைய ஆரம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆரம் இங்கே வரையுமா, இது இப்படி இப்படி தலைகளாகவும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம் ஏதாவது ஒரு சைடு வந்து ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. அப்போ இந்த வட்டத்தோடைய ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதை என்ன வச்சுக்கிறேன்னா, இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம், இதை சீன் வைக்கிறேன், இந்த பகுதியை டீன்னு வைக்கிறேன், இந்த மையப்புள்ளியை ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு பகுதி எடுத்துப்போம், ஒரு செங்கோணம் முக்கோணம் மாதிரி ஏதாவது ஒரு பகுதி எடுத்துருவோம். இந்த ஓ பி டி இந்த ஓபிடியே எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி வரும், இப்படி வருமா நமக்கு டயக்ராமு? ஸோ ஒரு ஓபிடி அப்படிங்கிற ஒரு செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஓ, இது வந்து பி, இது டி அப்படிங்கிறது. இது வந்து எனக்கு என்னவா இருக்கும், 3, 6 பாதி 3 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 3. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரம்ங்கிறது இதில் வந்து என்னது எக்ஸ்ட்ரா உள்ளதுதான். ஸோ அதனால் இதை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா x+2 அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். ஏன் x+2 அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த பகுதி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து இந்த நீளத்துலேருந்து இந்த சைடு வர்றது, இதிலேருந்து வர்ற இந்த பகுதியை நான் வந்து x வைக்கிறேன். அப்போ இது என்னவாகும், x+2 அப்படின்னு இருக்குமா, ஏன்னா இங்கே 2 பகுதிகள் இருக்குது. ஸோ இந்த நீளத்தோடு சேர்த்து அப்படிங்கிறதுனால இதை x+2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு என்னென்னு கிடைக்குது, x+2, இங்கேயே x+2, அங்கேயே x+2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், செங்கோண முக்கோணம் மாதிரி இருந்தேன்னா பித்தாகரஸ் தேற்றம் படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா. ஸோ இது எப்படி மாற்றுறேன், ஓபி ஸ்கொயருங்கிறது தான் என்னுடைய கர்ணம். அடுத்தது ஓடி ஸ்கொயர் பிடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டேன். இதில் ஓபிங்கிறது எனக்கு என்னது, x+2. ஸோ அந்த ஸ்கொயர் போட்டாச்சு, ஈக்குவல் டு x² பிளஸ் பிடிங்கிறது 3² போட்டேன். இப்போ a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a² + 2ab + b² இப்படி போல a² + b² + 2ab போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏங்கிறது என்னது, x² + 2ab. ஏங்கிறது என்னது, இதுதான் ஏ இது பி. 2ab அப்படின்னா x² வந்துருமா, அடுத்து b² + 2² வந்துருச்சு, ஈக்குவல் டு x² வேல்யூ எனக்கு தெரியாது. bd 3, 3 9 வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இப்படியே பெருக்குங்க, x² வந்துருச்சு, இந்த 2, 2, 4 ஒரு x. ஸோ 4x ப்ளஸ் 2, 2, 4 ஈக்குவல் டு x² + 9 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த x எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே கொண்டு வந்துக்கலாமா. ஸோ இந்த x² + 4x, இந்த x² பார்த்தீங்கன்னா அது இந்த பக்கம் ப்ளஸ் x² இந்த பக்கம் வரும்போது -x² மாறிடுச்சு, ஈக்குவல் டு 9. இந்த 4 இந்த பக்கம் போய் என்னது, -4 மாறிடுச்சு. அப்புறம் இந்த ப்ளஸ் x² -x² போயிருமா, அடிச்சாச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, 4x ஈக்குவல் டு 9 + 4 போச்சுன்னா 5. அப்போ x ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு மாறும். இப்போ நான் x கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தேவையானது ஆரம்ங்கிறது என்னது, x+2 தானே. அப்போ இன்னும் இது என்ன பண்ணிக்கணும், இந்த 5/4 அப்படிங்கிறது நான் இன்னும் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணுறேன். அப்போ 5, 4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1.25 அப்படின்னு கிடைக்கும். 4, 5 பண்ணும்போது 1, 4 அப்படின்னு கிடைக்கும், மீதி 1. புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 8 அப்படின்னு கிடைக்கும், மீதி 2. அப்படி புள்ளிக்கு 0 சேர்த்தோன்னா 5, 20 அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்து இந்த x+2 அப்படிங்கிறது, அப்போ x வேல்யூ 1.25 + 2. இப்படியே இதை வந்து தனியாக இப்படிலாம் புள்ளி வச்சுலாம் போட்டு கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2, 1.5 எவ்வளோ அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. இது 1.5 வச்சுப்போம், இது 2 வச்சுப்போம், அப்போ 3.5, அப்போ 3.25, அவ்வளோதான். அப்போ என்னுடைய ரேடியஸ் என்னுடைய ஆரம் என்னது, 3.25 மீட்டருங்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட அளவை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அழகாக டயக்ராமில் போட்டேன், முதல்ல பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தேன். ஆரம்ங்கிறது என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சேன், அதை வச்சு நான் அப்படியே அந்த பித்தாகரஸ் தேரத்தில் போட்டப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, ஆன்சர் கிடச்சிருச்சு. சிம்பிள் தான்.
பேஜ் நம்பர் 193 பயிற்சி 4.7 ஃபஸ்ட்டு கணக்கு. முக்கோணத்தின் வெளிக்கோணம் எந்த இரு கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெளிக்கோணங்கள், உள்ளெதிர்கோணங்கள், ஒன்றுவிட்ட கோணங்கள், உள்கோணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு முக்கோணம்னு வச்சுப்போம். இந்த முக்கோணத்தில் வெளிக்கோணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பகுதியை நீட்டிப்போம். இந்த வெளிக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெளிக்கோணமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ள உள்ளெதிர்கோணங்கள் ஒரு 2 கோணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். இந்த உள்ளெதிர்கோணங்களுடைய கூடுதலுக்கு என்னவா இருக்குமா, சமமாக இருக்கும். அதாவது வெளிக்கோணத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இந்த வெளிக்கோணமானது எக்ஸ் ஆனது உள்ளெதிர்கோணங்களான உள்ள எதிரெதிர்கோணங்களான ஏபிக்கு ஏபியோடைய கூடுதலுக்கு சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் நமக்கு அந்த தேரி, வெளிக்கோணமானது உள்ளே உள்ள எதிரெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போ அதான் கேட்டிருக்காங்க, முக்கோணத்துடைய வெளிக்கோணம் எப்படி இருக்குமா, உள்ளே உள்ள எதிரெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போ பி தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது 6, சாய்சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் எனில் அந்த சாய்சதுரம் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து இணைகரம் ஆனால் செவ்வகம் அல்ல, செவ்வகம் ஆனால் சதுரம் அல்ல, சதுரம் இணைகரம் ஆனால் சதுரம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னது சாய் சதுரம்னா, ஒரு சதுரம் சாஞ்சிருக்கிறது தான் எனக்கு சாய் சதுரம். சரி, அப்போது இதோடைய பக்கங்கள் எப்பவுமே என்னது சமமாக இருக்கும். பக்கங்கள் சமம் எனில் செங்கோணங்களாக அமையும். அதாவது இந்த சாய் சதுரத்துடைய பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த மூளை விட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளை விட்டங்கள் இப்படி வருமா கிராஸா, இந்த மூளை விட்டங்கள் சமமாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி இந்த பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா, அதோடைய டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்று நீங்கள் இதை தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்று ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரியே இருக்கும். அப்போ செங்கோண முக்கோணம்னா 90 டிகிரி ஆயிருமா. அப்போ 90 டிகிரி ஆனோடனே இந்த பிக்சர் வந்து இப்படி கொஞ்சம் சாய்வாக இருக்கிறது எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சதுரமாக மாறிடும். ஏன்னா 90 டிகிரி அப்படிங்கிறப்ப கரெக்டாக இப்படி வந்துருமா. ஸோ இப்படி சாய்வாக இருக்கும்போது அதோடைய பக்கங்கள் சமமாக இருந்துச்சு, சாய் சதுரத்தினுடைய பக்கங்கள் சமமாக இருந்தது, அது 90 டிகிரியாக வரும். 90 டிகிரியாக வருமோ அது என்னவாயிரும், ஒரு சதுரம் ஆயிரும். அடுத்தது பேஜ் நம்பர் 194 8 சம், ஒரு இணைகரத்தின் உள் கோணங்கள் 90 டிகிரி எனில் அந்த இணைகரம் 1. அதாவது அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சாய் சதுரத்தில் 90 டிகிரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னவாயிரும், சதுரம் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இணைகரத்தினுடைய உள்ளே உள்ள கோணங்கள் அதே மாதிரி 90 டிகிரி ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டாக அப்படி 90 டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது என்னவாயிரும், ஒரு செவ்வகம் ஆயிரும். ஏன்னா செவ்வகத்தினுடைய ஒரு கொஞ்சம் சாய்ந்த வடிவம் தானே இணைகரமாக இருக்கும். அது கரெக்டாக எக்ஸாக்டாக 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா எப்படி ஆயிரும், இப்படி ஸ்ட்ரைட் ஆயிருமா. அப்போ அது என்னவாயிரும், ஒரு செவ்வகம் ஆயிரும். அடுத்தது 9, பின் வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானது, இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம் அல்ல, இணைகரத்தின் அடுத்துள்ள கோணங்கள் நிரப்பிகள், இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்பொழுதும் சமம், இணைகரத்தின் இரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் எப்பொழுதும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்டுக்க, அப்போ 3 தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது இணைகரமா, இந்த இணைகரத்துல எதிர்கோணங்கள் சமம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எதிரெதிரே இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோணங்கள் எப்பவுமே எப்படி, அது எப்படிதான் இருக்கும், அந்த எதிரெதிரே உள்ள கோணங்கள் வந்து சமமாக தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு தப்பு. இணைகரத்தின் அடுத்துள்ள கோணங்கள் நிரப்பிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இணைகரத்தோடைய அடுத்துள்ள அந்த கோணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நிரப்பிகள் கிடையாது, மிகை நிரப்பிகள். அடுத்தது இணைகரத்தினுடைய மூளைவிட்டங்கள் எப்பவுமே சமமாக இருக்கும் அப்படின்னா, மூளைவிட்டங்கள் வந்துலாம் சமமாக இருக்காது, ஏன்னா கொஞ்சம் கர்வ்டாக இருக்கு பாருங்க. அப்போ இது வேற இது வேற, அப்போ சமம்லாம் சமம் அல்ல. இணைகரத்தின் இரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் எப்பொழுதும் சரும், எப்பவுமே 2 ஜோடி, இந்த எதிர்ப்பக்கமும் இந்த எதிர்ப்பக்கமும் இந்த எதிர்ப்பக்கமும் இதுவும் இதுவும் என்னவா இருக்கும், சமமாக தான் இருக்கும். இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் இதுவும் சமமாக இருக்கும். அப்போ இது கரெக்டானா, இது மட்டும்தான் கரெக்ட். அப்போது இணைகரத்தின் இரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் எப்பொழுதும் சமம் அப்படிங்கிறதா இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 10, முக்கோணத்தின் கோணங்கள் 3x-40 டிகிரி, x+20 டிகிரி மற்றும் 2x-10 டிகிரி எனில் எக்ஸோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி, 35 டிகிரி, 50 டிகிரி, 45 டிகிரி. நமக்கு முக்கோணம்னாலே நமக்கு என்ன தெரியும், முக்கோணத்தினுடைய 3 கோணங்களுடைய கூடுதல் என்னவா இருக்கும், 180 டிகிரிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ முக்கோணத்தினுடைய 3 கோணங்களுடைய கூடுதல் எனக்கு என்னது, 180 டிகிரி. இப்போ அந்த 3 கோணங்கள்ங்கிறது எனக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, 3x-40 ப்ளஸ் 3x+20 ப்ளஸ் 2x-10 =180 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா, 3x-ம் ஒரு எக்ஸும் ஒரு 2x, அதை தனியாக கூட்டுங்க, 3x ஒரு எக்ஸும் 4x, 4x-ம் ஒரு 2x-ம் 6x, அப்போ 6x போட்டாச்சு, இங்கே 6x போட்டுட்டேன்.
அடுத்து இந்த 40 பாருங்க, -40. அப்போ -40 இங்கே வேறு என்ன மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. -10 எனக்கு என்ன கிடைக்கும், -50 கிடைக்கும். அப்போ அந்த -50 எழுதிட்டேன். மீதி என்ன இருக்குது, இந்த +20 இருக்குது, +20. அப்போது -50 +20 போச்சுன்னா நமக்கு என்னது, -50 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், -30 கிடைக்குமா, பெரிய நம்பரோட சைனில். ஸோ 6x-30=180. எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 30 அந்த பக்கம் கொண்டு போயிடுவோமா. இப்போ 6x=180 மைனஸாக இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறியது, அப்போ என்ன மாறும், 210 வரும். அப்புறம் நீங்கள் இப்படியே கூட டைரெக்டாக அடிச்சுக்கலாம், 18 மீதி எவ்வளோ கிடைக்கும், 19, 20, 21 மீதின்னு 5, 30. அப்படியே நீங்கள் டைரெக்டாக இதை அடிக்கிறனாலும், இந்த 6 அப்படியே டைரெக்டாக அடிக்கிறனாலும் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் அந்த பக்கம் வச்சு 210/6 அப்படின்னு வச்சு அடித்தாலும் என்ன கிடைக்கும், 35 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூங்கிறது என்னது, 35. அப்போ ஆன்சர் என்னது எனக்கு, 35ங்கிறது தான் என்னோட ஆன்சர். சிம்பிள் தான். இந்த முக்கோணத்துடைய 3 கோணங்கள்ங்கிறது 180°ங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சு அப்படியே கூட்டல் கழித்தல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்தது 12வது சம், ஆரம் 25 cm உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 15 cm தூரத்தில் உள்ள நாணினுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க, இந்த வட்டத்தில் ஒரு நான் இங்கே வரைஞ்சிக்கிட்டேன், இங்கே கீழே வரைஞ்சிக்கலாம், மேலே நம்ம இஷ்டம் எங்கனாலும் வரைஞ்சிக்கிட்டேன். அதோடைய ஆரம் என்னவாக இருக்கான், இதுதானே ஆரம். இந்த ஆரம் வந்து எனக்கு என்னவாக இருக்கான், இது வந்து நீளம் இல்லையா, சாரி இது ஆரம் இல்லை, இதுதான் ஆரம் வரும் நமக்கு. இங்கேருந்து வர்ற பகுதி தானே வரும், இங்கேருந்து ஏதாவது ஒரு பகுதி வரைஞ்சிக்கிற ஏதாவது ஒரு பகுதி தான் ஆரம் வரும். ஸோ அப்போ ஆரம் எவ்வளோ அப்படின்னா 25 cm. இந்த தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நாணிலிருந்து இந்த வட்டத்துடைய மையம் இருக்குல்ல, இந்த மையத்திலேருந்து வர்ற தூரம் எவ்வளோ எனக்கு, 15 cm அப்படின்னு கொடுத்தா இந்த நாணுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை மட்டும் இப்படி தனியாக எடுத்துக்கலாமா, இதை மட்டும் தனியாக எடுத்து கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதோட ரெண்டு பேருக்குனா இங்கே பேலன்ஸ் கிடைக்குமா, ஏன்னா இங்கே கிடைக்கிற ஆன்சர் தான் இதோட ஈக்குவலாகவும் இருக்குது. இங்கே 10 கிடைக்குதுன்னா இங்கேயும் 10 தான் கிடைக்கும். அப்போ ரெண்டும் சேர்த்து நமக்கு வேணால் 10+10=20 போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய சமயம் அப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்ல, அதே தான். இப்போ நான் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதை மட்டும் தனியாக போடும்போது என்ன ஆகுது, இங்கே ஓ, இங்கே பி, இங்கே சி அப்படின்னு ஆயிடுது. அப்போ இது ஒரு செங்கோணம் முக்கோணமாக அப்படி தாக்கிற ஸ்தேரம் வந்து இதில் இது பண்ண அப்ளை பண்ணலாமா. அப்போ எனக்கு ஆரம் கொடுத்துருக்கிறது 25 cm, தூரம் 15 cm கொடுத்துருக்காங்க. இதை நான் என்னவா எழுதிக்கிறேன், ஓபி கர்ணம் ஸ்கொயர், ஓபி ஸ்கொயர், அடுத்தது ஓசி ஸ்கொயர் எதிர்பக்கம் ஸ்கொயர், அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயருங்கிறது சிபி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த ஓபிங்கிறது எனக்கு என்னது, 25² ஈக்குவல் டு ஓசிங்கிறது 15² சிபி அப்படியே சிபி ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருக்கிட்டுலாம் இருக்காதிங்க, 30 வரைக்கும் ஸ்கொயரும் கியூபும் படிச்சு வச்சுக்கோங்க. 25 ஸ்கொயர் 625, அதான் 25×25 = 625 ஈக்குவல் டு 15×15 = 225 ப்ளஸ் சிபி ஸ்கொயர். ஸோ இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போனால் என்னவா மாறிடும், மைனஸாக மாறிடும். அப்போ 625 - 225 ஈக்குவல் டு சிபி ஸ்கொயர்னு போட்டேன். 625 - 225 போச்சுன்னா 5 - 5 போச்சுன்னா 0, 2 - 2 போச்சுனாலும் 0, 6 - 2 போச்சுன்னா 4, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸுங்கிறதுனால அப்படியே விட்டேன். ஸோ சிபி ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போமா, அப்போ √400 பாருங்கள், 4 ரூட் எடுத்தால் என்ன வரும், 2 கிடைக்கும். 2 0 - 1 0 போட்டுருவோமா, அப்போ 20×20 எனக்கு என்னது, 20×20 = 400, அப்போ 1 20 அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ சிபியோட வேல்யூ என்னது, எனக்கு 20ங்கிறது கிடச்சிரும். அப்போ சிபியோட வேல்யூ இங்கே எனக்கு 20. இந்த 20 நான் என்ன பண்ணுவேன், இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இங்கே ஒரு 20னா இது ஒரு ஹாஃப், இது 20னா இதே மாதிரி இன்னொரு அளவு என்ன பண்ணும், இங்கேயும் இருக்கும் 20. அப்போ 20+20 என்ன கிடச்சிரும் எனக்கு, 40ங்கிறது கிடச்சிரும். அவ்வளோதான், அதான் இதை சிபின்னு வைக்கிறேன், இதை ஏசின்னு வைக்கிறேன். அப்போ இந்த ஏசி ப்ளஸ் சிபிங்கிறது என்னது, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் பிரியும். அப்போ 20+20 = 40 ஆன்சர் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ 17வது சம், வட்ட நாற்கரத்தின் ஒரு கோண அளவு 75° எனில் எதிர்கோணத்தின் அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வட்டத்தில் ஒரு நாற்கரம், சரிங்களா, வட்டத்துடைய நாற்கரம் வந்து நமக்கு பிக்சர் இப்படி கொஞ்சம் வருமா, வித்தியாசமாக வருமா, இப்படி மேலே இப்படி தூக்கி கீழே வந்து இப்படி இறக்கி இப்படி வருமா, இவ்வளோ மோசமெல்லாம் வருவாங்க, இப்படி இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி இருக்குங்களா, நாற்கரத்தோட பிக்சர். அப்போது வட்டத்தில் வட்ட நாற்கரத்தில் ஒரு கோண அளவு எனில், 75° எனில், ஏதோ ஒரு கோண அளவு 75°னா எதிர்கோண அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களுடைய கூடுதல், இந்த எதிரெதிர் கோணங்கள் இருக்குது பார்த்திங்களா, இதோடைய கூடுதல் எவ்வளோ இருக்குமா, 180° இருக்கும். ஜென்ரலாக ஒரு நாற்கரம் இருக்குது அப்படின்னா அதோடைய மொத்த கோண அளவு எவ்வளோனா 360°.
எதிரெதிர் கோணங்களுடைய கூடுதல் என்னவா இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோண அளவு கொடுத்துட்டாங்க 75, எதிரெதிர் கோணங்களுடைய அளவு எனக்கு 180. அப்போ எனக்கு ஒரு கோண அளவு தெரிஞ்சிருச்சு, இங்க 75 தெரிஞ்சிருச்சு, மீதி எனக்கு இங்க இருக்கிறது தெரியும்னா என்ன பண்ணணும், மொத்தம் எனக்கு 180. அந்த 180 இருந்து இதை கழிச்சுட்டா மீதி கிடைக்கிறதே எனக்கு எதிர்கோணங்களுடைய அளவா இருக்கும். இப்ப அது 180 75 கழிச்சுட்டா எனக்கு 105 ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இதோடைய அந்த டிகிரி எவ்வளவு வருங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் போட்டுடலாம். இதோட நமக்கு வந்து சனிக்கிழமை டெஸ்டோடைய போர்ஷன் வந்து முடியுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.